தேர்தல் பணியில் இருந்ததுனால இந்த கவனிச்சு தேர்தல் பணி இருக்குது. இருந்தாலும் மாடல் போட காலேஜ் தான் இருக்கும். அந்த செய்திகள் நடைமுறைக்கு இந்த இது வந்து நம்ம நேரில் தடுக்க முடியாது. பட் இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கிடைக்காது. நம்ம போய் என்ன எதிர்த்து அவங்க கேட்டு இது ஒரு சுமூகமான ஒரு முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை வர சொல்லியிருக்கேன். எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிவு கொண்டு வரணும். இதுதான் ரொம்ப டீட்டெயிலாகவும் கேட்டுருக்கோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள்கிட்ட கேட்டேன் இது என்ன இஷ்யூ, எந்த பேக்ரவுண்ட் இருந்தது, எவ்வளோ காலமாக அந்த போராட்டம் நிறுத்திட்டு இருக்குது, இதில் என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குது, இவங்களுக்கு என்ன சிரமம், நிர்வாகத்தில் என்ன சிரமம், இது எல்லாத்தையும் 15 நிமிஷத்துக்கு கேட்டிருக்கேன். இது ரொம்ப நேரம் கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா? நீங்கள் இத்தனை மாதக்கணக்காக எடுத்துகிட்டு போய் இஷ்யூவை 15 நிமிஷத்தில் நான் ஒன்று கேட்டு கரெக்டாக உள்வாங்கிட முடியாது. இருந்தாலும் ஓரளவு எனக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் தெரியுது. 2-3 விஷயத்தை சொல்லிடுறேன். பேசி தீர்க்கப்படாத விஷயமே ஒரு இடத்துல கிடையாது. சிபிஎஃப் கம்பெனி லிமிட்லேருந்து இருக்கோம். நாங்கள் வந்து 6 வருஷமாக அந்த கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து பண்ணி நிரந்தர சரிகள் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு கான்ட்ராக்ட் தான் நடந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு 6 மாதமாக உள்ளூர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைக் பண்ணி கேட்டுட்டு கொண்டிருக்கோம். ஆனால் அவங்க வந்து பண்ணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னொரு டைம் செய்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் செய்ய மாட்டோம், நீங்கள் கான்ட்ராக்டில் தான் இருக்குங்க லைஃப்லாங்க சொல்கிறாங்க. உள்ளே எங்களுக்கு சேஃப்டி கிஃப்டி எதுவுமே கிடையாது. ஏணி மேலே 15 அடி ஏணி மேலே ஏறி நாங்கள் வீடு 50 மட்டும் தூக்கி ஓட்டணும். அது எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. வேக்சின் பண்ணுறோம், கை குத்திக்கிறோம், அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போய் எதுவும் போகிறதில்ல. பிஏப்பெல்லாம் பிடிக்கிறாங்க, அது ஒழுங்காக கிளீன் பண்ணுறதே இல்லை. 1 வருஷம் 5 மாதமாக பிஏப் காசே போடல. ஆனால் பிஏப்பெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, கார்டே கொடுத்தா தான் நாங்கள் செய்ய முடியாங்க. இவங்ககிட்ட கேட்டால் கார்டு கேட்டால் கார்டெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே போய் பார்த்துக்கணுன்றாங்க. உள்ளே எந்த ஒரு அடிப்பட்டாலும் எங்களுடைய சொந்த முயற்சினால் தான் நாங்கள் பார்த்துக்கோ தவிர கம்பெனி சார்பாக எதுவுமே இருக்க மாட்டேங்குது. எந்த ஒரு எங்களுக்கு பெனிஃபிட்டுமே இல்லை இந்த கம்பெனியில். 6 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் கான்ட்ராக்டில் தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் பேர்? நாங்கள் இப்போ பர்மனெண்ட் பண்ணால் எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம், இல்லைன்னா எங்கள் போராட்டத்தை தொடரும்.